குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆறு சம்மு முடித்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.1. இந்த எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாகவே நம்ம என்ன தியரம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த யூக்ளிட் டிவிஷன் லீமா அந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது நம்ம சின்ன பிள்ளையில் ஆர்டினரி டிவிஷன் படிச்சிருப்போம். அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த யூக்ளிட்ன்றவர் அதை ஒரு தியரமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கார், சரியா? அதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஸோ எல்லா நம்பர்ஸும் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். வென் டிவைடட் பை 3, அதாவது அதை என்னால் டிவைட் பண்ணணும் அப்படின்னாக்கா 3 அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். லீவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படிங்கிற பட்சத்தில் ரிமைண்டர் என்ன கிடைக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கணும், சரிங்களா? இப்போ சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். யூக்ளிட் டிவிஷன் லீமா உங்களுக்கு தெரியணும். ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், வேர் வேர் 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் மாட்லஸ் பி, அதாவது பியோட வேல்யூ வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவாக இருந்தாலும் மாட்லஸ்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ் வேல்யூவாக வந்துடும். ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், சரிங்களா? இப்போ கியூங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியணும், ஆருங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியணும், பிங்கிறது என்னென்னு தெரியணும், ஏங்கிறது என்னென்னு தெரியணும். இப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம், ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எடுத்துக்கோங்க, ஓகே? பிங்கிறது என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அது பி. கியூங்கிறது என்னென்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் கூட நம்ம ஏதாவது மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ரிமைண்டர், ரிமைண்டருங்கும் போது என்ன வரணும் அப்படின்னாக்கா மீதி இருக்கக்கூடியது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அதை எதால் டிவைட் பண்ணுறோம், 3 டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் ஆன்சர், ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் 1, நான் ஆர் ஈக்குவல் டு 2, பிஸ் ஈக்குவல் டு 3, கியூஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதோட வேல்யூ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் 1 இந்த அப்ளை பண்ண போகிறோம், 3 × 0 + 2. அப்போ 0 × 3 என்ன ஆன்சர் வரும், 0. ப்ளஸ் 2 என்ன ஆன்சர் வருது, 2. அடுத்தது கியூஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 3 × 1 + 2. அப்போ 3 + 2, அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 5. இப்போ நீங்கள் 5 3 டிவைட் பண்ணிவிட்டு மீதி என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 2 வரும். 1 3 = 3, ரிமைனிங் 2 வரும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 3 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 2 வரக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கியூஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணும். அடுத்து கியூஸ் ஈக்குவல் டு 3. அப்போது இந்த மாதிரி நம்பருக்கு இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா 2, 5, 8, 11 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், 4 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னாக்கா நீங்கள் இதில் 1, 2, 3, 4 நிப்பாட்டிடலாம். பட் ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுங்கிறனால இதோட கவுண்டபிள் என்ன ஆகிட்டு இருக்கும்னா அன்கவுண்டபிள், போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ 2, 5, 8, 11 அண்ட் ஸோ ஒன், ஓகேவா மேம்? ஃபஸ்ட்டு சம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? சரிப்பா, திரும்ப நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நோட்டு போட்டு ரைட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அன்னன்னைக்கு டேட் போட்டு அதுக்காக தான் நாங்களே எழுதி காட்டுறோம், கொஷின்ஸ் எப்படி ரைட் பண்ணணும், அதோட ஆன்சர் எப்படி இருக்கணுன்றத தெளிவாக நல்லா போட்டு வச்சுக்கோம், சரியான மேம்? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்களேன், ஏ மேன் ஹேஸ் 532 ஃப்ளவர் பார்ட்ஸ். ஒரு மனிதர்கிட்ட 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், பூந்தொட்டிகள். So he wants to arrange them in rows. அவர் ஒரு வரிசை பிரகாரம் அடுக்கணும்னு நினைக்கிறார். Such that each row contains
ஒவ்வொரு ரோவ்லேயும் எத்தனை பூச்சொட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாருன்னா 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம், என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, நான் ஒவ்வொருத்தருக்கும் 2 சாக்லேட் கொடுத்தாக்க மீதி எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாசிபிள்ஸ் தான் இந்த கணக்கில் நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த யூக்ளிட் டிவிஷன் நேமாவை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இதில் இப்போ ஏங்கிறது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா 532. எத்தனை எத்தனை பூ இதுவாடு பண்ணுறாரு? 21. ஸோ அப்போ பிஸ் ஈக்குவல் டு 21. இப்போ நம்மளை என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, அந்த கியூ எத்தனை கம்ப்ளீட் ஆகும், ரிமைண்டிங் ஆர் எத்தனை மீறும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 532-ஐ 25-ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 225 ஆர் 50, ரிமைனிங் 3, 2-ஐ நம்ம அப்படியே கீழே இருக்கும், 125 ஆர் 25, ரிமைனிங் 7. இப்போ பாருங்களேன், இந்த 21-ங்கிறது பி இல்லையா, ஸோ அப்போ கியூங்கிறது என்ன கிடைக்கும், 25. அடுத்தது ஆறுங்கிறது என்ன கிடைக்குது, ரிமைனிங். சரிங்களா, இப்போது அதை நம்ம அந்த தீரத்தில் யூஸ் பண்ணுறோம். 532 = 21 × 25 + 7. அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் எத்தனை இருக்கும், 25 ரோஸ். எத்தனை ஃப்ளவர் பாட் மீந்து இருக்கு, 7 ஃப்ளவர் பாட்ஸ். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன், ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசபிள் பை 2. இது சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஷினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். 2 கான்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டிவிசபிள் பை 2. நம்ம எடுத்துக்கூடிய நம்பரை 2-ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசபிள் பை 2. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சொல்யூஷன் x + 1. ஏன் மிஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு இருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 2, 3, 3, 4. ஸோ அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ எக்ஸ், செகண்டாக இருக்கிற வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ 2-னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த வேல்யூ என்னவா, 3. பி த 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ், ரெண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நண்பர்கள் நம்பர். சரிங்களா, டிவிசபிள் பை 2. அதை நம்ம இப்போ டிவிசபிள் பை 2-ஆல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு டூ என். ஏன் நம்ம 2n எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேம்மா, அந்த நம்பரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது தான், அது வந்து 2 ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2n எடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1-ங்கும்போது என்ன வரும், எக்ஸோட வேல்யூ நம்ம 2n எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன வரும், 2n + 1. அதோட வேல்யூ என்ன வரும், 2n + 1. இப்போ நம்மளை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட். ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளை. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கிட்டது என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 1-ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2n. எக்ஸ் ப்ளஸ் 1-ங்கும்போது 2n + 1, மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் பாருங்களாமா, 2n × 2n + 1 வரும் சரியா. இப்போ இதோட ஃபேக்டரை பாருங்களேன், இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த நம்பரை நான் 2-ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது n × 2n + 1, டிவைடு எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ அப்போது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1-ங்கிறது எதால் டிவைசிபிள் ஆகுது, 2-ஆல் டிவைசிபிள் ஆகுது. இது வந்து நம்ம எக்ஸுங்கிற கான்செப்ட் எடுத்துக்கும் போது இந்த கான்செப்ட் வருது. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்தோம்னாக்கா அது டிவிசிபிள் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 எடுத்துக்கிறேன். இப்போது ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்செக்டிவ் டேர்ம்ஸ் அதே தான், x × x + 1. எக்ஸை நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2n + 1 × 2n + 1, இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது.
ஸோ அப்போ 2n ப்ளஸ் 2 வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, பட் இங்கே 2 காமனாக இல்லை. ஸோ 2n ப்ளஸ் 1 அப்படியே தான் வரணும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், 2-ஐ காமனாக வெளில எடுக்கணும். ஸோ 2 இன்ட்டு என் ப்ளஸ் 1. இப்போ 2 இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 என் ப்ளஸ் 1. ஹியர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் டிவிசிபிள். இதுவும் பாருங்களேன், நீங்கள் 2-ஆல் நம்ம இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2-ஆல் டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 2-ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நமக்கு ஒரு பார்ட் அந்த மேலே இருக்க பார்ட்டு தான் கிடைக்கும். அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவிசிபிள் பை 2. ஸோ ஹென்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசபிள் பை 2. சரியாம்மா, இந்த கொஷின்ஸ் திரும்ப நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், இந்த வீடியோவை கண்டிப்பாக புரியும். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு கேஸ் வச்சு அதை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்னு பார்க்குறோம், செகண்ட் கேஸ் வச்சு அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்னு பார்க்குறோம். ரெண்டும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் பண்ண